السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله نعم اسماء الحسنى الله உடைய அழகிய திருநாமங்கள் பற்றி படித்து வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றி விளங்கிக் கொள்ளும் வகையில் இந்த எனது சிறு உரையை அமைச்சு கொள்கிறேன் அல்லாஹ் அதாவது நாங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்றால் அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்கள் என்றால் இது வந்து அல்லாஹ் தான் அந்த பேசிக் அந்த ப்ரொப்பர் நேம் அப்படி சொல்லுவோம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் சொல்லுவோம் அவன் நல்லவன் கொடையாளி என்ற வகையில் அவரை நாங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்போ அது மாதிரி தான் இந்த 99 திருநாமங்கள் என்றதோ அல்லது அதை விட கூடுதலாக இருக்கிற பெயர்கள் என்றதோ எல்லாமே அல்லாஹு தாலாவுடைய டிஸ்கிரிப்ஷன் அல்லாட வர்ணனைகள் பண்புகள் அப்போ பேசிக்கலி அல்லாட ப்ரொப்பர் நேம் அவன்ட பேர் என்னென்றால் அது அல்லாஹ் என்றது தான் அந்த பேர் இது வந்து அப்போ இதை குரானில் கூட அந்த அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவோட சம்மந்தப்படுத்தி உள்ள வசனத்தோட நாங்கள் விளங்குறதா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகான பல இன்னும் பல அழகிய திருநாமங்கள் இருக்குது என்று அல்லாஹாலா சொல்லி வச்சுக்கிறேன் அப்போ அல்லாஹுக்கு தான் இருக்குது இந்த எல்லா திருநாமங்களும் அல்லாஹோடு தான் அது ரிலேட் ஆகுது அப்போ அல்லாஹ் என்றால் என்ன என்றால் அப்போ இது வந்து இலாஹுன் என்ற அந்த ரூட் வேர்ட்லேருந்து தான் அது வருது அப்போ அலி ஒன்று அலஹ என்றது ஃபியல்லிருந்து பார்க்குறது அலஹ ய லஹு என்ற ஒரு ஃபியல் அமைப்பில் வர்றதா இருந்தால் அது வந்து டிக்ஷனரியில் உள்ள அதனுடைய கருத்து என்னென்றால் அதாவது பாதுகாப்புக்காக உதவிக்காக செஞ்சுவரி புகலிடம் தேடி ஒரு ஒருவரிடம் நாங்கள் புகழிடம் தேடி நுழைந்தான் என்றால் அப்போ அதுக்கு அழகையா இலகுண்டு வருது அந்த வகையில் இலாகுன் என்றால் அப்போ அது புகலிடம் தேடி நுழையப்படக்கூடியவன் உதவி தேடப்படக்கூடியவன் பாதுகாப்பு தேடப்படக்கூடியவன் என்ற அந்த கருத்தில் அந்த இலா என்ற அந்த வேர்டை ஒரு கருத்து இருக்குது குரான் கூட இந்த கருத்தை எம்ஃபசைஸ் பண்ணுது என்றால் எஸ் அலுஹூ மம்ஃபிஸ் சமாவா திவல் அர்த் வானங்கள் பூமியில் உள்ளவைகள் எல்லாமே அல்லாவிடமே தமது தேவைகளை கேட்டு பிரார்த்திக்கின்றன குள்ள யௌமின் ஹுவஃபேஷன் ஒவ்வொரு நாளும் அவன் சோழிகளிலேயே அவன் வந்து இந்த விவகாரங்களை கவனிப்பதிலேயே இருக்கிறான் என்று அந்த குரான் வசனம் சூரத்து ரஹ்மானில் வருது நாங்கள் அதே மாதிரி குல் சூறாவில் நாங்கள் சொல்கிற விஷயந்தான் அல்லாஹு சமத் அதாவது அவன் யாரிடம் பாலும் தேவை இல்லாதவன் மற்ற எல்லாமே அவன் பால் தேவையுள்ளதாக இருக்கின்றன அப்போ இலாஹுக்கு ஒரு கருத்து என்னென்னா அதாவது உதவிக்காக புகலிடத்துக்காக தஞ்சம் புகப்படுபவன் என்றது ஒரு கருத்து ரெண்டாவது ஒரு கருத்து அல்லாஹ் என்றா இலாஹ் என்றா எலிவேட் தாயலா உயர்ந்தவன் என்ற அந்த கருத்து இலாஹுக்கு இன்னொரு கருத்து இருக்குது இது எல்லாமே நான் நாலு கருத்து சொல்கிறேன் இந்த நாலு கருத்தும் ஒன்று அதோட ஒவ்வொன்று கருத்தை இன்னும் வலுவூட்டுதலாகவே அமைதியாக இல்லாமல் முரண்பாட்டதாக இல்லை அப்போ அந்த வகையில் அல்லாஹு தாலாவும் கூட சப்பஹிஸ்ம ரப்பிக அலா உமது உயர்வான இறைவனை நீங்கள் துதி செய்வீராக என்று குரானில் கூட வருது அப்போ இலாஹுன் வந்து உயர்வான நிலையில் உள்ள ஒருத்தனுக்கு அந்த கருத்து இருக்குது அதே மாதிரி இலாஹுக்கு அந்த டிக்ஷனரி மீனிங்ஸை தான் சொல்கிறேன் இலாஹுக்கு இன்னொரு கருத்து என்ன கெனாட் பி கிராஸ்ப்ட் வித் மைண்ட் அதாவது உள்ளத்தால் சரியாக சிந்தித்து முழுமையாக சிந்தித்து விளங்கப்பட முடியாதவன் என்றது சரிதானே அல்லாஹு தாலா இருக்கிறான் என்றதை நாங்கள் அல்லாவை அந்த அவன்ட தாத்தை நாங்கள் பார்க்கல அவன்ட சக்தியை அவன்ட படைப்புகள் ஊடாகத்தான் நாங்கள் விளங்கி கொள்ளலுமே அல்லாமல் அல்லாண்டா யார் என்று முழுமையாக விளங்கப்பட முடியாதவன் என்று அவன் எங்கட இறைவன் இறைச்சகன் என்ற வகையில் அதாவது கெனாட் பி கிராஸ்ப்ட் வித் மைண்ட் உள்ளத்தால் முழுமையாக விளங்கி கொள்ளப்பட முடியாதவன் என்ற கருத்து நாலாவது கருத்து தான் என்னென்றால்
அலிக முன்னால் சொன்னது ஃபஸ்ட் கருத்து அலஹய இலகுண்டு வாரது, இப்போ வாரது வந்து அலிஹய இலகுண்டு. அதுடைய டிக்ஷனரி மீனிங் என்றால் த ஒன் ஹூ இஸ் வர்ஷிப்ட், த ஒன் ஹூ டிசர்வ்ஸ் டு பி வர்ஷிப்ட், அதாவது வணங்கப்பட தகுதியானவன் என்ற கருத்தில் உள்ளது தான் அந்த நாலாவது கருத்து. முதலாவது கருத்து உதவி தேடப்படக்கூடியவன், புகலிடம் தேடப்படக்கூடியவன். ரெண்டாவது உயர்வானவன், உயர்வான நிலையில் யார் இருக்கிறாரோ அவர் தான் இலா என்ற அந்த கருத்து. அடுத்தது இலாகனா கெனாட் பி கிராஸ் வித் மைண்ட், உள்ளத்தால் மூளையால் சிந்தித்து ஃபுல்லி முழுமையாக உணரப்பட முடியாதவன். நாலாவது கருத்து என்னென்றால் அதாவது வணங்கப்பட தகுதியானவன். இது எல்லாமே இந்த கருத்து எல்லாமே இலாஹுக்குரியது. அப்போ இந்த இலாஹுக்கு அல் சேர்க்கப்பட்டிக்குது, அதாவது அதனால தான் அந்த அல்லாண்டு வருவது. அப்படின்றா இதில் நான் சொல்லணுமென்றால் இப்படி சொல்லுங்களேன், பேனைக்கு சொல்கிறது ஒரு பேனை என்று சொன்னால் கலமுன் என்று சொல்வோம். அப்போ அல் சேர்த்தா அல் கலமு என்று சொல்லுவோம். அப்படின்றா அந்த பேனை, அப்போ அதுதான் பேனை, அதைத்தான் நான் மீன் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் அந்த அல் அல் சேர்க்கிறது. அந்த வகையில் இல்லாஹென்று ஒருத்தன் இருக்கிறதா இருந்தால் அல்ல சேர்த்தா அது அந்த அல்லாஹ், அந்த த காட் என்றதாகத்தான் அந்த அல் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ என்னென்றால் அப்போ த காட் அந்த அல்லாஹ் யாரென்றா அவனை தான் நாங்கள் மீன் பண்ணுறோம்ன்றது. இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் மாத்திரமல்ல எல்லோரும் விளங்கி இருந்த ஒரு விஷயம்தான் என்றா, அதாவது குரேஷியர்கள் கூட அல்லாட பெண் பிள்ளைகள் என்றது அதுக்கு தான் சிலை வச்சிருந்தாங்களே, அல்லாமல் அல்லாஹ் கண்டு ஒரு சிலை வைக்கல. அப்போ அது வந்து அந்த அது வந்து எங்களுக்கு கற்பனைக்கில் இயலாதது ஒன்றுன்ற வகையிலையும் அதை அதற்கு ஒரு சில ஒரு பாவம் என்ற கருத்துலேயோ அவங்க அந்த அல்லாஹ்க்கு சில வைக்க நிலையில் இருக்க இல்லை. வேறு மதங்களில் கூட ஏதாவது ஜுடாயிசத்தில் கூட இலோஹி என்ற அந்த கருத்தில் சொல்லப்படுவது அந்த இலாஹன்றது தான். அப்போ அல்லாஹ் என்றது இலாஹன்ற அந்த சொல்லுக்கு அல் சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ இறைவன் இலாஹன்றா ஒரு இறைவன் என்றது, அல் சேர்க்கப்பட்டதா அல்லாஹ் என்றா அந்த இறைவன் என்றது. நாங்கள்லாம் அந்த அந்த இறைவன் அந்த அல்லாவை தான் நாங்கள் வழிபடுறோம், அவனே எங்களோட இறைவனாக கொண்டிருக்கிறோம். இது குரானில் 3500 இடங்களில் வருது. அடுத்தது இதை நாங்கள் விளங்கி சொல்லணும் சொல்கிறதா இருந்தால் அப்போ மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் பேசிக் இல்லையா. அப்போ அந்த வகையில் நாங்கள் மெயினாக இஸ்லாத்தில் என்ன காணப்படுற மெயினான நாலு புகழுரைகள் அல்லாஹு தாலாக்கு சொல்கிற திக்ருகள் இருக்குது. அந்த நாலு திக்ருலையும் வந்து அல்லாஹ் தான் வருவது, வேறு அல்லாட வேறு பண்புகள் வருவதில்லை. அந்த நாலு திக்ரும் என்ன? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு தாலா மகிமை பொருந்தியவன், அவன் மிகவும் தூய்மையானவன். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம். வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு தாலாவை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது. வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். பாருங்கள் அப்போ இந்த எல்லா இதுலேயும் வந்து இந்த நாலு மெயின் திக்ர், அல்லாவை புகழ்கிற ஞாபகப்படுத்துகிற இந்த நாலு திக்ர்லேயும் வந்து அல்லாஹ் என்ற அந்த சொல் தான் பாவிக்கப்பட்டிருக்கேன். அது அவனோட பெயரோடு சம்மந்தப்பட்டது. இதில் கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்து கொள்கிறேன். நாங்கள் முடிக்கவும் வேண்டியது குறி சுருக்கமாக விஷயங்களை நாங்கள் வச்சுக்கொள்வோம். அந்த வகையில் அல்லாஹ்ன்றது இருக்கிறதால லாம் வந்து அரபில் வந்து ஒரு மெல்லினமாக உச்சரிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். அரபில் தஜ்வீதன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மெல்லினமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு மகத்துவ மிக்கவன் என்றதால் அல்லாஹ் அல்லாஹில் வர்ற அந்த லாமை வந்து தஃஹீமா, அதாவது வல் அது அதாவது ஃபுல் மவுத்தோடு நாங்கள் அதை சொல்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அல்லாவை வந்து அல்லான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ்ன்னு சொல்லணும், முழு முழு ஃபுல் மவுத்தோடு சொல்லணும்னு சொல்கிறது. ஆனால் அதே நேரம் அல்லாஹ்க்கு கசர் வந்திருந்தால் நாங்கள் வந்து அதை கசர் அதாவது பில்லான்னு தான் சொல்லணும், பில்லா என்று சொல்கிறது இல்லை பில்லான்னு சொல்கிறது. ஆனால் அல்லாஹ்க்கு வந்து லம்மாவோ ஃபத்ஹாவோ வந்தால் நாங்கள் தஃஹீமா ஃபுல் மவுத்தாக சொல்லணும், அதாவது ரசூலல்லாஹி
ரசூலுல்லாஹி. அப்போ அல்லாஹுக்கு வந்து ஃபத்ஹாவோ அதாவது அம்மாவோ வந்தால் நாங்கள் அதை ஃபுல் மவுத்தோடு நாங்கள் சொல்லணும். அல்லாஹ் அல்லாஹ்ன்ற அந்த சொல்லோடையே ஆரம்பிக்கும் வகையில் 33 குரான் வசனங்கள் குரானில் இருக்குதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அதாவது அந்த வகையில் உதாரணத்துக்கு என்ன, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹையுல் கையூம். அப்போ அல்லாஹ்ன்றதுலேருந்தே அதை ஆரம்பிக்குது. அது மாதிரி இன்னொருவன் சொல்கிறா, அல்லாஹு நூறு சமாவாத் அல்லாஹ் வானங்கள் பூமியின் பிரகாசமாக இருக்கிறான் என்ற அந்த வசனம் எல்லாம் காட்டுது. அந்த வகையில் நாங்கள் அல்லாவை விளங்கி அவனுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறதுல அவனை பற்றின இந்த விளக்கம் எங்களுக்கு உதவி புரியட்டும் என்ற துவாவோட முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.